ஷீரடி சாய்பாபா ஜோதிட நிலையம். அனைத்து பரிகாரங்களுக்கும் ஜோதிடம் தொலைபேசி மூலம் சொல்லப்படும். ஷீரடி சாய்பாபா ஜோதிட நிலையம். Hi guys, I'm Nagen. Hi viewers, I'm Shastri. Welcome to Filmy React. இன்றைக்கி நம்ம வேலன் படத்தோட ட்ரெய்லர் பார்க்கலாம். பட் அதை பார்க்குறதுக்கு முன்னே சிஎஃப்ஜி ஃபுட்பால் ட்ரேடிங் ஆப் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய வீடியோஸ் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். இட்ஸ் அ ட்ரேடிங் ஆப், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 200 ரிங்கிட். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணினாக்க இதில் காசு பணம் சம்பாதிக்கலாம். அண்ட் ஆல்சோ நீங்கள் உங்களோட நெட்ஒர்க்கை பெருசாக்கும்போது இன்னும் அதிகமான பணம் நீங்கள் சம்பாதிக்கலாம். தெர் இஸ் அ லாட் ஆஃப் டியர்ஸ் அண்ட் லெவல்ஸ். அண்ட் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அக்கௌண்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க, பாருங்கள். ஆல்ரைட், இப்போ நம்ம வந்து ட்ரெய்லர் பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னே ஒரு விஷயம் என்னென்னா, வேலன் படத்தை சார்ந்து நீங்கள் வீடியோ பண்ண மாட்டீங்களே, முகேன் வந்து சிமேஷன் தானே, நீங்கள் இதெல்லாம் அப்படிலாம் நினச்சிக்கிறீங்க. இன்ஃபேக்ட் நம்ம திங்க் மியூசிக் கூட வந்து கொலாபரேட் பண்ணுறோம். உண்மையான காரணம் அதெல்லாம் இல்லை. எங்களுக்கு என்னென்னா, அந்தந்த டைமில் எங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகணும், அதனால தான் நாங்கள் வந்து பண்ண முடியாமல் போயிருத்த தவிர, யாரையும் பண்ணணும் பண்ணக்கூடாதெல்லாம் இல்லை. அப்படியே நாங்கள் எதாவது நினைக்கிறோன்னா அதுக்கு பின்னால் ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த விஷயத்தில் வந்து பார்க்குறதுக்குமே சொல்லிடுறேன், வி ஃபீல் ரியலி ஹாப்பி ஃபார் முகேன். பிகாஸ் மலேசியாவிலேருந்து ஒரு ஷோ போய் அந்த ஷோ போய் அங்கே அந்த விஷயத்தை வந்து பெருசாக ஒரு படம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இட்ஸ் அ ஹியூஜ் திங், யூனோ, ஆஸ் அ ரிப்ரசன்டேட்டிங் ஆஃப் யூனோ மலேசியா. ஸோ அது வாழ்த்துக்கள். இப்போது ட்ரெய்லர் வாழ்த்துக்கள். ஒவ்வொரு மாணவனும் வரலாறு பரீட்சை எழுதுவாங்க, ஆனால் இவன் எழுதுகிற ஒவ்வொரு பரீட்சையுமே ஒரு வரலாறு. நீ ஒரு வருஷம் படித்து பாஸ் பண்ணுறதுக்கும் உன் சித்தப்ப 3 வருஷம் படித்து பாஸ் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. அந்த பொண்ணு தேடி தான போறோம். சத்தியமா வாசல்ல ரெண்டி உன் பார்வால தூக்குதடி. தேவர் வந்து படிப்புல கட்டிருந்தீங்கன்னா 3 வருஷம் மிச்சம் ஆயிருக்கும்ல. ஆமா ஆமா ஆமா. வந்த முத நாளே கேண்டீனா? ஐயோ, இவன் என் சித்தப்பா. சித்தப்பா சித்தப்பா சித்தப்பா. இந்த சொந்த பந்த பாசம் உறவுலாம் வீட்டோட வச்சு. ஓகே சித்தப்பா. இவர் பொள்ளாச்சி பழனிச்சாமி ஐயா தில்லையரோட மக. நான் வாக்குலவும் நாக்குலவும் சொல்றவன் கிடையாது. கொடுத்த வாக்குதான் வாழ்புற வாழ்க்கைன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த மதிவாணன். ஈ பாரத தேசத்துல ஐ லெவல் இருக்கிற பொலிட்டீஷியன்ஸ் அத்தனை பேரும் ஈ மாதிரி அவமானத்தை கிராஸ் செய்தாண்டா, ஈ லெவல எட்டி போச்சு. செருக்கண்ட நேரம்டா. மம்மகா தினேசன். என்ன பண்ணுது மம்மகா தினேசன்? நீ மலையாளம் நன்னாய்க்கு படிச்சோ மாமா குளிச்சோ ஊனி கழிஞ்சோ நல்லம் போல உறங்கியோ. என்ன சார், கோடைகால குளிரே கொஞ்சி வெறும் எழிலே. அப்பனோட பணம் மட்டும் இல்ல, அப்பனோட பகையும் புள்ளைக்கு சேரும். அப்பனோட பக மட்டும் இல்ல, அவரோட வீரமும் பிள்ளைக்கு வந்து சேரும். என்ன பார்க்கும் போது அது இப்ப மட்டும் இல்ல, பாடல்கள் பண்ணிட்டு இருக்கிற காலத்துலயும் அப்பயும் நான் நினைப்பேன் இந்த முகம் வந்து கொஞ்சம் ஹீரோவா பண்ண நல்லா இருக்குமே. ஏன்னா அவரோட ஃபேஸ் வந்து அந்த மாதிரியான ஒரு ஃபேஸ், ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் ஹீரோவான் ஹீரோவாக இருக்கிற ஒரு ஒரு ஃபேஸு. ஸோ அதே மாதிரி இப்போ படம் பண்ணுறாரு. ஸோ வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். ட்ரெய்லர் நல்லா இருக்குது, கண்டிப்பாக கலாட்டாவாக போகும்னு நினைக்கிறேன். ஒரு காமெடி ஃபேமிலி கடந்த கதை அவ்வளோதான். பயங்கர கலர்ஃபுல்லாக இருக்குது படமும், நல்லா கலர்ஃபுல்லாக வெற்றி பண்ணணும்னு என்னோடய வாழ்த்துக்கு.
சரி, எனக்கு வந்து முகேன் இந்த சாய்ஸ் இந்த சாய்ஸ் இந்த படம் வந்து பண்ணணும்னு நான் அதோடைய பிகினிங்கில் அந்த டீசரா சம்திங் நான் பார்த்துட்டு ஐயா நான் ஆக்சுவலி என்ன நினச்சினாக்கா ஐம் அ பிட் டிசப்பாயின்ட்டு. எனக்கு வந்து ஹானஸ்டாக சொல்கிறேன், நான் உங்களுக்கு சொன்னேன் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு எங்க மியூட் பண்ணுங்களா போன நீங்க ஓகே இதெல்லாம் கட்டில் போயிடும். ஸோ என்னன்னா எனக்கு ஏன் கொஞ்சம் டிசப்பாயின்ட்டாக இருந்தது அப்படின்னாக்கா இந்த மாதிரி ஒரு கலைத்தளம் வந்து அவர் எடுத்திருக்க வேண்டாம்னு எனக்கு தோணுச்சு. சாய்ஸ் ஆஃப் ஸ்டாரி அவருக்கு வந்த கதை ஒரு ஒரு கதை பகுதி இந்த கதையை அமைஞ்சிருக்கலாம். அதனால அவர் சூஸ் பண்ணாம லைக் நம்ம எடுத்து வைக்கிற முதல் படியே ஓகே நம்ம எதுவா இருந்தாலும் இருக்கட்டும் அதுக்கப்புறம் சூஸ் பண்ணாம பண்ணிருப்பாங்க நினைக்கிறீங்களா? அவருக்கு வந்த கதைய விருப்பப்பட்டு அவர் ஃபில்டர் பண்ணி தான் சூஸ் பண்ணிருப்பாரு ரைட்டா? இல்ல அதான் இது நான் என்ன சொல்ல வரேனாக்கா இந்த ராங் சாய்ஸ்லாம் நான் சொல்லல, வந்ததுலேயே பெஸ்ட் அவர் எடுத்து பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு இதை பார்க்குறப்ப அந்த இடத்துல சிவகார்த்தி நீ உட்காரச்சுன்னா கரெக்டாக ஃபிட்டாக இருக்கும் அந்த அந்த படம் அதுக்கான படம் அந்த மாதிரியான படம். ஸோ அதனால் அந்த ரூட் அது சூரி நம்ம சூரி காமெடி பண்ணியிருப்பார் நினைக்கிறேன் இதில். அண்டு அந்த அந்த கொம்போ இந்த ஃபேமிலி கலரு காமெடி இது இதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த இட்ஸ் என்ன சொல்லுவாங்க நம்ம சிவகார்த்திகனோட மெட்டீரியல் அந்த மாதிரி படம் இது. பட் அந்த மாதிரி படத்தில் முகேன நான் பிளேஸ்மெண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு எனக்கு அவ்வளோவா எனக்கு தெரியல. எனக்கு அது அந்த அளவுக்கு வந்து ஐ மீன் இட் வில் பி நைஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அந்த செகண்ட் ஹாஃப்லாம் பயங்கர வீரமாக மீசெல்லாம் பண்ணிட்டு எல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் ரைட்டு. அந்த கதைக்கு பதிலாக இவங்க வேறு மாதிரி இன்னும் கொஞ்சம் ஒரு டார்க் ஷேட் மாதிரியோ இல்லை இன்னும் கொஞ்சம் நான் ஒருவேளை நான் முகேன்றதுனால எப்படி எனக்கு ஃபீல் பண்ணது எனக்கு தெரியல. மேபி எனக்கு அப்படி இருக்கலாம் பிகாஸ் முகேன் லைக் ரியலி க்ளோஸ் டுன்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. அதனால் ஐ பர்சனலி எக்ஸ்பெக்டிங் ஹிம் டு ஆக்ட் சம்திங் லைக் மூவி லைக் லிஃப்ட் மாதிரி அந்த மாதிரி சில படங்களுக்கு லிஃப்ட் சூப்பரான படம். அதனால இந்த படம் நல்லா இல்லை நான் சொல்லிக்கிறேன் ஒரு மாதிரி போகணும். எனக்கு வந்து இந்த கலகலன்னு இருக்கு இல்லையா இது இந்த மாதிரி வேண்டாம் நல்லா புரியுது இட்ஸ் அ ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதிரி இல்லாமல் வேற ரூட் எடுத்துருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு பிகாஸ் இட்ஸ் அ ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இந்தியாவில் பண்ணுறது ஃபுல் ஃப்ளெஜ் ஃபிலிம் அது என்னுடைய கருத்து. அதனால் இது நல்லாலாம் இல்லை கலர்ஃபுல்லாக இருக்குது நல்லா இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் அந்த சத்தியமாக நான் சொல்கிறேன் வந்துட்டு நான் ஒரு ஒரு கோடி தடவை கேட்டிருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் திரும்ப திரும்ப அது எல்லாத்துலேயும் காமிக்கும் போது அது கொஞ்சம் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை புரியுது ஆமாம் திரும்பவும் அதே பாட்டு திரும்பவும் அதே அது அந்த ஒன்று வச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அது வந்து எனக்கு தெரியல பட் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த அவர் பிக் பாஸ்ல பாடின பேரும் நல்லா இருந்துச்சு வெளியும் நல்லா இருந்தது. அந்த பாட்டு மட்டும் அவர் ஜெயிச்ச காரணம் இல்லை பட் இருந்தாலும் அதை ஹைலைட்டாக வைக்கிறாங்க. இதில் வச்சிருக்கிறது சந்தோஷம் இதுலயும் அதை போட்டு காமிக்கணுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு அது எனக்கு அது மட்டும் கொஞ்சம் காலகட்டத்திலயும் ரெண்டு வருஷமா அந்த பாட்டு எங்க திரும்ப திரும்பி அவரை காமிச்சாலும் அந்த மியூசிக் போட்டுருவோம் பாட்டு போட்டுருவோம் அது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. ஸோ இது என்னுடைய தாட் ஓகேங்களா. இது வந்து எனக்கு ஐ திங்க் முகேன் க்ளோஸ் டுவர்ஸ்ன்ற அந்த ஃபீல்னால தான் நான் இதை சொன்னேனே தவிர வேற யாராவது பண்ணியிருந்தா நல்லா இருப்பா கைத்துட்டு போயிருப்பேன் ரைட். ஸோ ஆனால் ஓவராலா இட் வாஸ் நைஸ் ஒரு என்டர்டெயின் மூவி ஐ திங்க் தட்ஸ் இட் ரைட். இப்போ யார் போன டி பாப்பா போனேன் Astrology. அண்ட் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு பர்சன் அவர்கிட்ட நீங்கள் உங்கள் ஜாதகம் பற்றியோ பரிகாரம் பற்றியோ நீங்கள் பேசுனா இங்கே பேசலாம். அவர் வாட்ஸ்அப் நீங்கள் டைரெக்டாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம். கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி பாருங்கள். ஏன்னா அது சாம்பார் இன்சிடென்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்கிற நாங்கள் வேறு மாதிரி டிஷர்ட் கீழே நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அவங்ககிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ரைட். டிக்கெட் நீங்கள் டிஷர்ட் வாங்கலாம். அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட் கைஸ். இந்த ஒரு பிரச்சனை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தட் பீங் சைட் நெக்ஸ்ட் வீடியோ பை கைஸ் பை கைஸ்.